அப்போ கயானா நாட்டு பிரதமர் மோசஸ் நாகமுத்து அவருக்கு தமிழில் அதிக பேச வராது ஆங்கிலத்தில் பேசுவார் அவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார் நீ என்ன உன்னுடைய ஆய்வுக்காக எல்லா நாட்டும் தொடர்பு கொள்றியே ஏன் இந்திய பாஸ்போர்ட்டில் இருக்கணும் மட்டும் தொடர்பு கொள்கிற ஏன்னா உங்களுக்கு தெரியும் குமரிக்கடல் ஆய்வுன்றது குமரிக்கடலோடு நிற்காது இந்தோ பெரும்பாலும் இந்தோ பசிபிக் கடல் அப்புறம் மெடிடேரியன் கடல் அட்லாண்டிக் எல்லாத்தையும் சேர்த்து தான் குமரி கடல் குமரி கடல் ஆனால் ஒரு இடத்துல முழுகிறது பற்றி பார்க்க முடியாது வேறு இடத்துல என்ன கடல் விலகிச்சு அதெல்லாம் பார்க்க வேண்டிய வரும் அந்த மாதிரி நான் உலகம் முழுக்க தேடுறப்ப இந்த டிரயாஸ்புரா பற்றி மோசஸ் மாகமத்து தான் எனக்கு தூண்டுதல் கொடுக்குறாரு அவர் சொன்ன பிறகு நான் தேடுறேன் அதாவது வழக்கமாக என்ன பண்ணுவேன் இந்தியாவிலேருந்து போனவங்களும் தேடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா மலேசிய பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க உங்களுக்கு தெரியும் இலங்கை ஈழத்தமிழர்கள் பல நாட்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க அது இல்லாமல் பர்மா பாஸ்போர்ட்டில் இருக்கவங்க பங்களா அப்படி போயிட்டே இருக்குது இப்போ பார்த்தா லிஸ்ட்டு நூற்றி பதினாலு நாடு கிட்டத்தட்ட இரநூத்தஞ்சு நாட்டில் தமிழர் இருக்காங்க ஐநாவில் நூற்றி தொண்ணூற்றஞ்சு நாடு தான் இருக்குது அதில் நூற்றி எண்பது நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க இந்த மைக்ரோ நேஷன் மைக்ரோ ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நம்ம யாரும் கணக்கு எடுக்கல இப்போ எடுக்கிறப்ப இரநூத்தஞ்சு நாடு இருக்குது எங்களால் ஒரு நூற்றி எழுவத்தி ரெண்டு நாடு இப்போ அடையாளம் நிறைய நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உணர்வு எப்படினா நூறு நாட்டில் திருமணம் பண்ணவங்க லிஸ்ட்டு கிடைக்கும் பாண்டிச்சேரிக்காரமாக டென்மார்க்கார கல்யாணம் பண்ணியிருக்காங்க இங்கே கள்ளக்குறிச்சி வந்து நெதர்லாந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ எல்லாருக்குமே எல்லா இனங்களுக்குமே பொதுவான ஒரு கூறு தானே இப்போது மற்ற மாநிலம் இருக்கவும் கூட உட உலக நாடுகளை கூட திருமணம் உறவு வச்சிருக்கலாம் தானே தமிழர்களுக்கு கூட சிறப்பு அப்படி சொல்கிறீங்க ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகே இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா இவங்க மூணு பேர் கடல் சுந்தவங்க உலகம் முழுக்கம் ஆரம்ப காட்டில் நடந்து போச்சின்னு சொன்னதெல்லாம் மறைஞ்சி போய் இப்போ கடல் வழியாக போனதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்தியா விடுதலைக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஆனவங்க இங்கிலாண்டில் சிட்டிசன் ஆவாங்க ஆனால் நான் சொல்கிறது வாஸ்கோட வரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷம் முடியும் கிரேக்கு தொடர்பு நமக்கு இருந்தது இல்லை இந்த மால்டாண்ட தீவுக்கு நாலு முறை தமிழ் தூதுக்குழுக்கள் போச்சு இல்லை அதெல்லாம் இங்கே நடைமுறைகள் யாருக்கும் தெரியாது அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொரியாவுக்கு திருமணம் ஆகி ஒரு ஒரு இளவரசி போனால் அந்த இளவரசியுடைய வாரிசு சொல்லி எண்பது லட்சம் மக்கள் என்ற மக்கள் கிம் ஹியோன்ற மக்கள் சொல்கிறாங்களே அது கூட இவ்வளோ நாள் உத்தரப்பிரதேசம்னு சொல்லி சொல்லி உத்தரப்பிரதேசம் அயோத்தியான்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டை நோக்கி அதே மாதிரி ஆஸ்திரேலியா பழங்குடிகள் எத்தனையோ ஆயிரம் வருஷம் முடி போன பல மணிகள் ஏன் தமிழராக இருக்கக்கூடாதுன்றது என்ன எல்லாருக்கும் வந்துடுச்சு கெடும்பான் ஒரு ஆறு இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு பப்புஞ்சியோகியால் இன்றைக்கி அமைச்சராக இருக்க முத்துவேசு சிந்தனை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிளிவலன்ற மக்களை பற்றி பேசுறதில்ல இல்லை பாண்டியார் பற்றி பேசுறதில்ல பாண்டியார் பாண்டியார் ஓகே இப்போ உலகம் முழுக்கும் தமிழ் தொடர்பு இருக்குன்றது தான் அந்தந்த நாட்டு மக்களே இப்போ நேற்று கூட பார்த்தா மாலின்ற நாட்டிலேருந்து அங்கே பம்பரான்ற மொழியில் தமிழ் இருக்குது அது அங்கே இருக்கிறதே சொல்கிறார் தான் நான் டயஸ்பாடா பத்தி அந்த தூணுதலின் பேர்ல தான் நீங்க ஆர்வம் ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை இல்லைன்னு சொல்ல அது இன்னும் அதிக அளவுக்கு தூள்னது மோசஸ் நாகமத்து அப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் இவங்க வந்து துணை அதிபராக இருந்திருக்காங்க சிங்கப்பூரில் நாதன் சார் தலைவராக இருந்திருக்காரு இப்போ கூட தர்மன் இருக்கார் சிங்கப்பூரில் ஐயா இருக்காங்க இங்கே மலேசியாவில் நண்பர் சரவணன் இருக்காருங்க அது மாதிரி நிறைய நாடு ஹோஸ்ட்லாவில் நார்வே நார்வே உடைய மேயராக ஒரு ஒரு இலங்கை பெண் இருக்காங்க இப்போ இலங்கை தமிழர் தமிழ்நாடு தமிழர் இரண்டுமே சகஜமாக இருக்காங்க இப்போ சுனிதா ஆனந்தன்றவங்க கனடாவில் எம்பி ஆனாங்க அந்தம்மா பார்த்தீங்கன்னா வேலூர் காரங்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக நியூஸிலாண்டில் ஒரு அம்மா வந்து எம் எம்பி ஆனாங்க அவங்க பார்த்திங்கன்னா இலங்கை பூர்வீகம் அந்த மாதிரி இருந்துக்காது இப்போ ஒரு கணக்கு படி பார்த்தீங்கன்னா நேற்று நண்பர்கள்ட பேசியிருந்தோம் குறைஞ்சது அடுத்த ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அறுபத்தஞ்சி நாடுகளில் தமிழர்கள் அரசியலுக்கு ஒரு உயர் பதவிக்கு வருவதற்காக வாய்ப்பு இருக்குது